கட்டி தன்னுடைய காமாரி தந்திரத்தி சிறப்பாக வந்தல்ல அழகான கலஞ்சி அன்பாக சுட்டி பார்த்து சிந்தாறு கணக்கு வழக்கை அவர் சிறப்பாக பார்த்து விட்டு பெருமாளோட கோயிலில் அவர் பெருமையாக தான் அமர்ந்து அவர் கணக்குகளை பார்த்து விட்டு பார்த்து விட்டு அவர் நெல்லை அப்பர் கோயிலுக்கு ஐயா திரும்ப அவர் செல்லும் போது இந்த சித்தாரி சத்தியமா சிறப்பாகத்தான் கடந்து அவர் இழந்தோ கரிசைக்கோ எம்மா கரிசைக்கோ அவர் எல்லாரும் கங்கை கொண்டாம் பாலை மூடி கச்ச நல்லூர் விளக்க வீட்டு அந்த நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் கோயில் அந்த பிள்ளை மாடன் போடும் தண்டிலையில் மாட்டியிருந்த தங்க குப்பிய காணவில்லை நாம சித்தாறு களஞ்சியத்தை சிறப்பாக பார்த்து விட்டு வந்தோமே. ஆமா, இது எந்த இடத்துல விழுந்திருக்கும் என்று தெரியவில்லையப்பா. எவ்வளவோ காடு விட்டு கடந்து வந்திருக்கமே. உடனே அந்த காவலர் கூறுகிறார், யா யசமா, சரி நம்ம தங்க குப்பி கலண்டு விழ கலண்டு விழ ரோட்ல எந்த சான்ஸும் இல்ல,
கிடையாது. கால் சித்தார் சத்திரத்தை சுத்தி பார்த்து விட்டு, ஆமா, நாம களஞ்சிய காவலை பார்த்து விட்டு வரும்போது, சரி உங்கதான் அந்த குட்டி தவறி இருக்கணும், ஆமா, நீங்க சற்று அமர்ந்திருங்கள், சரி நான் போய் வருகிறேன் என்று அந்த வடமலை அப்பா பிள்ளை காவலர், சரி அவர் எங்க வாரா தெரியுமா, திரும்ப சித்தாறு சத்திரமாகிய இந்த சித்தாறு சத்திரத்திலே வந்து ஆண்டவருடைய அழகு பிள்ளை காவலர் அந்த சித்தாறு சத்திரத்திலே வாழக்கூடிய முப்பிரிங்க கரையாளரையும் அவருடைய மைத்துனர் சந்தன கரையாளரையும் கூப்பிட்டு வாங்க, ஐயா வாங்க, நேற்று நாங்க வடமுறையப்ப பிள்ளையும் நாங்களும் சேர்ந்து சேர்ந்து சித்தாறு களஞ்சியத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு நாங்க திரும்ப போகும்போது, ஆமா, தண்டிலையில் கட்டியிருந்த கட்டியிருந்த அங்க குப்பிய காங்கவில்லையப்பா, காங்கவில்லை, எஜமான் வடமுறையப்ப பிள்ளை அனுப்பியிருக்கார், சரி எப்படியாவது அந்த தங்க குப்பியை, ஆமா, நீங்க கண்டுபிடித்து கொடுக்கணும், சரி அப்படி கொடுக்கலை ஆனால், ஆமா, இந்த சித்தாறு சத்திரத்துல யாரும் இருக்க முடியாது, இருக்க முடியாது என்ற முப்பிளிங்க கரையாளரிடத்திலையும் சரி சந்தன கரையாளரிடத்திலையும், ஆமா, சொல்லிவிட்டு காவலர் சென்று விட்டார், சென்று விட்டார். காவலர்களே, சரி கிடைத்தாலும் வந்து சொல்லுங்கள், கிடைக்காட்டாலும் முதலாளிட்ட வந்து சொல்லிருங்க, ஆமா, போன உடனே சரி இந்த சந்தன கரையாளர் முப்பிளிங்க கரையாளர் ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் இது என்னென்ன கொடுமையா இருக்கு, வடமலையப்ப பிள்ளை வந்து களஞ்சியத்தை பார்த்து விட்டாரு, போனது குடிமோசம் கெட்டு போச்சே, சரி தண்டிலையில் மாட்டியிருந்த தங்க குப்பிய காங்கலையானால், ஆமா, என்ன செய்வது என்று, சரி அந்த இரண்டு கலையாளர்களும் ஒன்றாக கூடி, சரி அந்த சித்தாறு சத்திரத்திலே, சரி அவர்கள் சிறப்பாக தேடுகிறார்கள், தேடுகிறார்கள். அப்படி தேடி பார்க்கிற நேரத்தில் அந்த தங்க குப்பியோ கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை அம்மா, எட்டாறு எட்டு நாளாக தேடியும் தேடியும் கிடைக்கவில்லை. ஆண்டவரே, எடுத்தவன் சொல்லவில்லை, சொல்லவில்லை. எடுத்தவனும் கொடுக்கவில்லை, எங்களுக்கும் தெரியவில்லை ஐயா, உள்ளவில்லை. என்னப்பா நீங்க எல்லாம் மனுஷன்டானா, சரி என்ன தெரியலங்க, ஆமா, ஒரு ஊர்ல சரி ஒரு பொருள் தொலைஞ்சிருக்குன்னா, ஆமா, அது தெரியலன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், இப்படியெல்லாம் நீங்க சொல்லலாமா, சரி நீங்க ரெண்டு பேர்களும் முதமையாக இருக்கீங்களப்பா, சரி தெரியலங்க வார்த்தை உங்களுக்கு வரலாமா, வரலாமா, ஏ கரையாளர்களே இந்த பாருங்க, சரி உங்க ஊரை விட்டு குப்பி போகல, போகல ஏன்பா, தங்க குப்பிய கண்டுபிடிக்க உங்க ஊர்ல ஆள் இல்லையா, ஆள் இல்லையா, கிடைக்காதுன்னு சொல்லி வந்திருக்கீங்களப்பா, சரி ஐயா, எஜமானுக்கு ஒரு உத்தரவு, என்ன உத்தரவு, நீங்க எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா, சரி நாங்க ஒரு வார்த்தை சொல்றோம், எப்பேற்பட்ட களவா இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாட்டுல ஒரு ஆள் இருக்காருயா, சரி யாரப்பா, அப்படி எல்லாம் ஆளை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் அங்கங்க அலைஞ்சிங்களா, ஆமா, யார் அவர், யாரு, எந்த ஊர் அவருக்கு, எந்த ஊரு, எந்த ஊர் அவர்களுக்கு, எந்த நாடு, நாடு சொல்லப்பா, சொல்லப்பா ஐயா, இந்த உலகத்திலே சரி தண்ணிக்குள்ள தடம் பார்ப்பவர், ஆமா, மாரளவு தண்ணிக்குள்ளையும் சரி இது இன்னார் தடம் என்று, ஆமா, அவர் எடுத்து சொல்லி விடுவார், சரி அப்பேற்பட்ட செல்வச்சீமான் ஐந்து கிராமங்களுக்கு சரி அவர் அதிபதியாக ஆண்டு கொண்டிருக்கார், ஆமா, யாரப்பா சொல்லுங்க, யாரு அந்த செல்வச்சீமான், யாரு, யாரு, யார் தெரியுமா, யாரு தெரியுமா, தடியம்பாட்டி ஓராதீர தானே அவர் வாழ்ந்திருக்க குடமல்லி கைவாசங்கையோட்டார் ஒம்முசந்தா வீர சங்கை படைத்தலைவர் அவர் விரைவாக சங்கிலி படைத்தலைவர்
கைக்குள்ள தடம் பார்க்கும். சரி ஆண்டவனே, வீரசங்கிரி படை தலைவர், ஆமா, அவர் பொல்லாத ஒரு மனிதர். சரி, அழகான தெய்வம் ஐயா. ஆமா, அவர்கிட்ட போய் சொன்னா சரி, ஆனா நிச்சயம் அவர் கண்டுபிடிச்சிருவார். ஆமா, என் பசந்தன கரையாளரே, முப்பிளிங்க கரையாளரே, சரி, அவர் அப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா, ஆமா, நம்ம தங்க குப்பிய சரி அவர் எடுத்து கொடுத்துட்டாருன்னா, ஆமா, அவர் என்ன கேட்டாலும் வடமலையப்ப பிள்ளை கொடுப்பார் என்று சொல்லு. சரி, அப்பேற்பட்ட ஒரு வீரவான, ஆமா, நானும் பார்க்கணப்பா. சரி, அவரை கூட்டிட்டு வாங்க. நீ போய் சொல்லு, ஆமா, அந்த தங்க குப்பிய கண்டுபிடிச்சிட்டா சரி வடமலையப்ப பிள்ளை உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். ஆமா, அப்படின்னு போய் சொல்ல பாடினார். சரி, உடனே ரெண்டு கரையாளர்களும் சேர்ந்து வடமலையப்ப பிள்ளை இடத்துல விடைபெற்று சரி சில கிராமங்கள் கடந்து வைத்தார் கடந்து, ஆமா, கம்மாப்பட்டி கடந்து நாகராபுரம் கடந்து சரி இந்த சந்தனக்கரையாளர் முப்பிளங்கரையா ரெண்டு பேரும், ஆமா, அந்த நாகராபுரத்துக்கு தெற்க சரி அந்த தடியம்பட்டி ஊருக்கு வந்து, ஆமா, ஐயா வீரசங்கலித்தேவர் கோட்டையில சரி ரெண்டு பேரும் வந்து நின்றார்கள். ஆமா, உடனே தலைவர், என்னப்பா நீங்க யாரு, உங்களுக்கு எந்த ஊரு சரி அப்படின்னாரு. சரி, முதல்ல வந்தவங்க சாப்பிடு. ஆமா, ஏட்டிய வள்ளியம்மா, வந்த விருந்தாளர்களுக்கு மோர் இருந்தா கூடு. சரி, என்ன பெரிய பெரிய ராஜாக்கள் கோட்டையில அதான் நடக்கும். ஆமா, நம்மள மாதிரி வந்த ஆட்களை நிக்க வச்சுக்கிட்டு வெளியே வரட்ட மாட்டாங்க. ஆமா, நல்லவன் வந்தாலும் கெட்டவன் வந்தாலும் உட்கார வச்சு மோர் கொடுத்து பால் கொடுத்து பன்னீர் கொடுத்து சரி அதுக்கப்புறம் தான் விவரம் என்னன்னு கேட்பாங்க. ஆமா, உடனே வீரசங்கரி படைத்தலைவர் கேட்காரு, யாரப்பா நீங்க, சரி உங்களுக்கு எந்த ஊரு, என்ன விஷயம், என்ன வந்தீங்க, என்ன வந்தீங்க? ஐயா வேற ஒண்ணு இல்லையா, சரி எங்களுக்கு சித்தாறு சத்திரம், ஆமா, கங்கை கொண்டான் பக்கத்துல ஊரு. சரி, சித்தாறு சத்திரத்துல நாங்க வாழ்ந்திருக்கோம். ஆமா, என் பேரு முப்பிளிங்க கரையாளர். சரி, என் மச்சின சந்தன கரையாளர். ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்த ஐயா. சரி ஐயா, நெல்லையப்பர் கோயில்ல அதிகாரியா இருக்கும். சரி, அந்த வடமலையப்ப பிள்ளை, ஆமா, எங்க தலைவர் ஐயா. தலைவர் ஐயா, சித்தாறு களஞ்சியத்தை சுத்தி பார்த்து சரி கணக்கெல்லாம் முடிச்சிட்டு, ஆமா, பெருமாள் கோயில்ல இருந்து அவர் போகும் போது சரி அவரை தண்டிகளில் மாட்டி இருந்த, ஆமா, தங்க குப்பிய காணவில்லையா, காணவில்லையா. உடனே தலைவர் வடமலையப்ப பிள்ளை சரி அதை கண்டுபிடிக்காட்டா ஆக்கினை செய்து விடுவேன்னு சொல்றாரு. சரி, நாங்க கேள்விப்பட்டதுல தண்ணிக்குள்ளையும் தடம் பார்க்கும் தலைவர் வீரசங்கிலி தேவர் என்று நாங்க கேள்விப்பட்டோம்யா. சரி, அதனால ஏம்பா, சரி நீங்க வந்திருக்கீங்களே, ஆமா, உன் தலைவர் வடமலையப்ப பிள்ளை வரலையா? வரலையா ஐயா. அவர் எங்ககிட்ட சொல்லிவிட்டது என்னன்னா, என்ன, நீங்க இந்த தங்க குப்பிய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி நீங்க என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாராம். ஆமா, அப்படின்னு ஐயா வடமலையப்ப பிள்ளை எங்கிட்ட சொல்ல சொல்லி இருக்காரு. சரி, அப்படியாப்பா, ஆமா, சரி நீ போ. எந்த ஊரு சொன்ன? எந்த ஒரு ஐயா? பிராஞ்சரி கிராமம் வாங்க. சரி, ஆனா சித்தாறு சத்திரம். ஆமா, பெரிய சந்தையா எங்க ஊரு. ஆமா, சரி நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன். சரி, அப்போ உன் பிள்ளை மகன் வாக்கு தவற மாட்டானே? ஆமா, நான் வாக்கு தவற மாட்டேன். மாட்டேன், அதே மாதிரி உன் பிள்ளை மகனும் தவற மாட்டான். ஆமா, அப்படிதானே? ஆமா, அப்ப இதுக்கு சாட்சி நீங்க ரெண்டு பேரு. சரி சரி, நீங்க போங்கப்பா, நான் வாரன்ட்டார். உடனே கரையாளர்கள் ரெண்டு பேரும் சரி அந்த சித்தாறு சத்திரம் வந்தார்கள். வந்தார்கள், அவர்கள் வந்து வீரசங்கரி தேவரை எதிர்பார்த்து இருக்கார்கள். சரி, உடனே தரியம்பட்டி ஊர்ல இருந்து வீரசங்கரி தேவர் அவர் எப்படி வாரார் தெரியுமா? எப்படி வாரார்? கிருச்சி நல்ல மிதி அடியா Yeah.
கதவை திறந்து அந்த சித்தாறு சத்தீரமா சித்தாறு சத்தீரம் வீர சங்கரித்தியவர் வாரறையா உடனே சித்தாறு சத்திரத்தில் இருக்க மக்கள் சரி இளந்தோப்பு கரிசக்குள மக்கள் ஆமா எல்லாரையும் கூட்டி கொண்டு வீரசங்கலை தேவர் முன்னாடி விட்டார்கள் பாருங்க சரி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது தெரியாது நான் யாரோ நீங்க யாரோ சரி நான் உங்க ஊருக்கு இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன்னா ஒரு முதலாளியினுடைய பொருள் ஒண்ணு காணாம போகுதுன்னா சரி அதை எடுத்தவன் திறமையோடு கொடுக்கிறவன் தான் கட்டிக்காரன் கட்டிக்காரன் அதை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னா சரி திருட்டு பொருள் என்னைக்கு நிலைக்கு நிற்காது நிற்காது நான் மாறளவு தண்ணிக்குள்ள கூட சரி இது இன்னார் தடம் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் ஆமா என்னுடைய பேரு வீரசங்கலி தேவர் சரி நான் ஏன் உங்க கிராமத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த சித்தார் சத்திரம் இதே இடத்துல இருந்துட்டு கணக்கு பார்த்துட்டு உங்க முதலாளி வடமலையப்ப பிள்ளை போயிருக்காரு சரி அப்படி போனால் சரி இந்த சித்தாறு சத்திரத்தை விட்டு அந்த தங்க குப்பி எங்கேயும் போகல போகல உங்க ஊருக்குள்ளதான் இருக்கு சரி ஆனால் ஒண்ணு எடுத்தவர்கள் சரி யாராய் இருந்தாலும் கொண்டு கொடுத்துட்டா ஆமா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு உண்டு இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ உங்களுக்கு டைம் தாரேன் சரி யோசனை பண்ணி பாருங்க ஆமா எட்டு நாளா கரையாளாக ரெண்டு பேர் தேடியும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி ஆனா என்கிட்ட தப்ப முடியாது முடியாது நான் தப்ப விடவும் மாட்டேன் ஆமா அப்படி திரும்ப நானா கண்டுபிடிச்சு சரி அந்த தங்க குப்பிய எடுத்துட்டேன்னா ஆமா எடுத்தவர் யாராய் இருந்தாலும் சரி அவங்களை கொல்லாம நான் விட மாட்டேன் விட மாட்டேன் என்னுடைய முடிவு கட்டுக்கிடுங்க எல்லாரும் வீடு தவறாம தேடுங்க சரி எடுத்தவன் கொண்டு குப்பிய கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நல்லது இல்ல இந்த சித்தாறு சத்திரத்துல யாரையும் நான் வாழ விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னாரு சரி எடுக்காதவன் என்ன செய்வான் என்ன செய்ய முடியும் எடுக்காதவங்க பதறத்தானே செய்வான் ஆமா களவாண்டவன் அவக்கனை தூக்கி உள்ள கொண்டு வச்சுக்கிடுவான் சரி களவாங்கறவங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க பறக்க பறக்க முடிக்காங்க சரி சேர்ந்து பேசுதாங்க ஏய் சரி இதுவரைக்கும் நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆளு வரல வரல அந்த ஆளை பாரு சரி அவர் எப்படி இருக்காருன்னு இந்த ஆளு செஞ்சாலும் செய்வான் யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க ஆனா ஒண்ணு அவருடைய சோதனைக்கு ஆளாகாதீங்க அப்படின்னாச்சு அவர் போட்ட போடுல சரி அந்த சித்தாறு சத்திரத்துல ஆமா எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் இருந்தார்கள் அந்த இளந்தோப்பு கரிசக்குளத்தில் வாழக்கூடிய யாரு செல்ல குடும்பன் மகள் செல்வ குடும்ப மகள் அந்த சின்னவள்ளி என்ற பெண் கொடியார் சின்னவள்ளி என்ற பெண் கொடியார் ஓட்டமா ஓடி வாரா சரி ஐயா எதமானே என்ன மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்னம்மா நீ எடுத்தியா இல்ல ஓட்டமா ஓடி வர சரி ஐயா நீங்க சொன்ன தீர்ப்ப நானும் கேட்டேன் எதமா சரி எனக்கு ரொம்ப பயமாயிட்டு ஆமா ஏன் உனக்கு பயம் நீ களவாங்கல இல்ல நீ அந்த தங்க குப்பி எடுக்கல எடுக்கல இந்த சித்தார் சத்திரத்துல இத்தனை பேர் இருக்கும் போது நீ மட்டும் ஏன் ஓடி வர ஆமா ஐயா அந்த தங்க குப்பிய எடுத்தது நான் தான் ஐயா சரி அப்படி போட அருவாள அப்படி வா வலிக்கு சரி அப்ப அந்த தங்க குப்பிய நீ எடுத்து உன் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்க ஐயா நான் அத களவாங்கணும்னு களவாங்கல
நான் சித்தார் சத்திரத்துல இருந்து சரி என் ஊர் இளந்தோப்பு கரிசக்குளம் நான் சாணி பிறக்குவது வழக்கம் சரி நான் சாணி பிறக்கினா தையா சாப்பாடு எனக்கு ஆமா நான் அப்படி சாணி பிறக்கிட்டு போகும்போது சரி ஒரு உடங்குட்டி தூர்ல இந்த தங்க குப்பி கிடந்துச்சியா சரி அப்ப நீதான் எடுத்த ஆமா ஆமா எதமா சரி நான் தான் எடுத்தேன் எங்க அப்பன் சொல்லிட்டான் சரி நமக்கு குடிக்க கஞ்சி கிடையாது ஆமா குடியிருக்க வீடு கிடையாது சரி நல்ல தங்க குப்பி கிடைச்சிருக்கு யாட்டி நீ வெளிய சொல்லிடாதேன்னு எங்க அப்பா அடுக்கு பானைக்குள்ள கொண்டு வச்சுட்டான் எதம்மா ஆமா அடுக்கு பானைக்குள்ள ஒழிச்சிட்டானா சரி அப்ப உங்க அப்பனை கொன்னுருவோமா அது எப்படி கொல்ல முடியும் தெரிஞ்சது கிருஷ்ணகிரி உங்க அப்பனை கொன்னுரு மாட்டி ஆமா கொல்ல கூடாது தடியாம்பட்டி ஊர்ல இருந்து நான் வந்து சித்தாறு சத்திரத்துல கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஊர் பேர் கட்டு போடுமா எதமா என்ன மன்னிச்சிடுங்க ஐயான்னு சொல்லி அவ அப்பன் தங்க குப்பிய கொண்டு வச்சிட்டான் குப்பி கிடைச்சாச்சு சரி மத்தவங்க எல்லாம் போங்கப்பா போங்கப்பா ஏ சந்தன கரையாளரே எங்க வா ரெண்டு பேரும் நீதானே என் ஊருக்கு வந்த எங்க ஐயா எது கேட்டாலும் தாராருன்னு நான் சித்தார் சத்திரத்துல பெருமாள் கோயில்ல இருப்பேன் வா எஜமான கூட்டிட்டு வா பத்தியா பெரிய மனுஷனுக்கு அடையாளம் இதான் வடமலையப்ப பிள்ளைய தேடி வீரசங்கிலி தேவர் போவலிய ஐயா பெரிய மனுஷன் வீரசங்கிலி தேவரா கொக்கா அவர் நாட்டுக்கு 5 கிராமத்துக்கு ராஜாவா இருந்தாலும் அதிபதியா தலைவர் வடமலையப்ப பிள்ளை எங்க வர சொல்லிடான்னு கோயில்ல போய் உட்கார்ந்துட்டேன் அங்க போனாரா நம்மனா ஓடிக்கிறவமே லவ்வா லவ்வா லவ்வான்னு 5 ரூபா கிடைச்சா போதுமே செருப்பு தூக்கிட்டு அலைவோமே 100 ரூபா கிடைச்சா போதும் எத்தனை பெட்டிய தூக்கணவன் எத்தனை பேரு ஐயா செருப்ப தூக்கணவன் எத்தனை பேரு என்ன அந்த துட்டு பைசா இந்த கட்டக்காரர் பாரு விடிய காலையில இருந்து மைக்க தூக்கி சமக்காரு அதுக்கு துட்டுக்கு விடிய காலம் சம்பளம் இல்ல சம்பளம் பத்தியா அவர் இருந்துகிட்டு வடமலையப்ப பிள்ளைக்கு ஆளு விடுதாரு அந்த சந்தனக்கரையாளர் ஒப்பனிங்கக்கரையா ரெண்டு பேரும் அந்த நெல்லையப்ப கோயில் நேர்மையாக வந்தல்ல வந்து அவர்கள் உரைக்கார் ஐயா அவைய சம்மார் அரிய செய்தி கேளும் ஐயா அந்த தனியம்பட்டி தலைவருமே நம்ம தங்க குப்பியை எடுத்து விட்டார் உண்மையாத்தான் சொல்றியா ஆமா ஐயா உண்மையா அடைச்சிட்டு ஆமா ஐயோ பாவம் அவளை என்ன செய்வா ஆமா ஐயா உண்மையாத்தான் சொல்றீங்களா உண்மையதாயா சொல்றாங்க ஏ குப்பிளங்க கரையாளரே என்ன சந்தன கரையாளரே என்ன எனக்கு ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா 8 நாளாக தேடி கிடைக்காத ஒரு பொருளை அந்த பொருளை ஒரு மனிதர் வந்து 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருக்காருன்னா கண்டுபிடிச்சாருன்னா அவரை நான் கண்டிப்பா பாக்கணும் திறமைசாலிதானம்மா நீங்க ரெண்டு பேரும் போங்க நாங்க பின்னாடி வா நான் முன்னால வா என்ற தலைவர் சேவகர்கள் பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு வீரசங்கிலி தேவர் மேல கோயில்ல கிழக்க பார்த்து உட்கார்ந்திருக்காரு வடமலையப்ப பிள்ளை தண்டியில விட்டு இறங்கினாரு வணக்கம் தலைவர் வணக்கம் ஐயா ஐயா என்ன நீங்க தான் தடியம்பட்டி வீரசங்கிலி தேவரா ஐயா நீங்க தான் வடமலையப்ப பிள்ளையா சரி உட்காருங்க ஐயா மூஞ்ச பார்த்தாலே தெரியுத என்ன வடமலையப்ப பிள்ளை ஐயா நான் தான் ஐயா உட்காருங்க உட்காருங்க ஐயா என்ன உங்க திறமைய நான் ரொம்ப பாராட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை இந்த உலகத்துல கண்டெடுத்து
எடுத்த முத்து மாறி ஐயா. முத்து மாறி ஐயா. ஐயா என்னய்யா, களவு போன என் தங்க குப்பிய நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கீங்க. கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன கேட்டாலும் என் உயிரை தவற நீங்க என்ன கேட்டாலும் நான் தாரேன். வடமலைய பிள்ளையே, நான் வேற எதுவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நான் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் எந்த பொருளுக்கும் எதையும் நினைக்கவும் மாட்டேன். நினைக்கவும் மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா வடமலைப்ப பிள்ளையே? சரி, என்னுடைய கிராமத்துல எனக்கு 5 கிராமங்கள். சரி, ஆனால் நான் பெரிய சமீனில் பிறந்தவன். சரி, பெரிய ராஜா கோட்டை. ராஜா கோட்டை கைத்தாருமா நகரத்துல ஐவராஜான்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, விட்டம்பெருமாள் ராசா, சூரபத்ம ராசா, சுந்தரபாண்டிய ராஜா, சேவக பெருமாள் ராஜா, சரி, வீரபாண்டிய ராஜா என்று எங்க தாத்தா முன்னோர்கள், சரி, எங்க அப்பா அம்மார்கள் உண்டு. ஆமா, அந்த ஐவ ராஜாக்கள்ல, சரி, வெட்டும்பெருமாள் ராஜா மகனாகிய, ஆமா, கோதண்டராமத்தேவர். சரி, அந்த கோதண்டராமத்தேவர் மகன்தான் நான். வீரசங்கிலி தேவர். சரி, நான் மூத்தவன். எனக்கு இளையவன், எனக்கு 2 தம்பி உண்டு. சரி, ஒருவன் பெரிய கட்டாரி, ஒருவன் சின்ன கட்டாரி. ஆமா, எங்க 3 பேருக்கு ஒரே தங்கை. தங்கை ஆனால் செண்பகம் அம்மாள். சரி, நாங்க மொத்த 4 பேர் எங்க அப்பா கோதண்டராம தேவருக்கு. ஆமா, அப்படி இருக்கும் போது நாங்க ஜமீன்ல இருந்து, சரி, எங்க அப்பா காலத்துல அந்த ஆண்டவனுடைய கருபையால், சரி, அரசாங்கத்துல, ஆமா, அதாவது செட்டிகுறிச்சிக்கு தெற்க, சரி, குப்பலாபுரத்துக்கு கிழக்க, கிழக்க கீழக்கோட்டைக்கு மேற்க, மேற்க இந்த சித்தார் சத்திரத்துக்கு வடக்க, வடக்க சூரியன் சந்திரன், சரி, இருக்கும் வரை, ஆமா, இந்த அதாவது நமது வெட்டும்பெருமாள் ராஜா கோட்டை, சரி, வீரசங்கிலி தேவருக்கு பாத்தியப்பட்டது என்று, ஆமா, பேர்பட்ட ஒரு செல்ல கோட்டையில் பிறந்தவனா? சரி, எந்த பொருளுக்கு கூட ஆசைப்பட மாட்டேன். ஆமா, ஆனா உங்க கிராமத்தை கண்ட உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை வருது. என்ன ஆசை வருது? உங்ககிட்ட வேற எதையும் நான் கேட்கணும் நினைக்கல. சரி, நீங்க எனக்கு ஒன்னே ஒன்னு கொடுக்கணும். என்ன கொடுக்க வேண்டும்? வேற எதுவும் பயந்துடாதீங்க. சரி, நான் இந்த இடத்துல இந்த களவு கட்டை, சரி, நான் கண்டுபிடித்ததினால், ஆமா, செம்பு குப்பிய நான் திருப்பி வாங்கி கொடுத்ததுனால, சரி, இந்த சித்தாறு சத்திரமும், ஆமா, பிராஞ்சரி எல்கை எது வரைக்கும் இருக்கோ, இருக்கோ, இந்த பிராஞ்சரி எல்கையும், சரி, சித்தாறு சத்திரமும், ஆமா, இந்த வீரசங்கரி தேவர் காவல் கட்டுக்கு உள்பட்டது என்று, சரி, நீங்க செம்பு பட்டயத்தில் எனக்கு எழுதி கொடுக்கணும். கொடுக்கணும். இந்த ஒண்ணுதான் நான் கேட்கறது. ஆமா ஐயா தலைவரே. சரி, என்னத்தையோ கேப்பீர்னு நினைச்சிட்டேன். ஆமா, ஒரு சின்ன காரியத்தை கட்டிங்க. சரி, நீங்க ரொம்ப பெரிய மனுஷங்க, உறங்கிறக்கிறங்க செய்யாதீங்க, அதனால சந்தோஷமா இருங்க. சரி, இதான வேற ஒண்ணு இல்லையே என்ற வடமலையப்ப பிள்ளை ஒரு செம்பு நல்ல பட்ட சிறப்பாக கையில செம்பு பட்டயத்திலே, சரி, வடமலையப்ப பிள்ளை, ஆமா, இன்றையில இருந்து எத்தனாவது ஆண்டு, ஆமா, திருநெல்வேலி வடமலையப்ப பிள்ளை எழுதுவது என்னவென்றால், சரி, என்னுடைய, அதாவது என்னுடைய நாடு, சரி, என்னுடைய மூலியமாக இருக்கும் இந்த சித்தாறு சத்திரமும், ஆமா, பிராஞ்சரி எல்கையமும், சரி, தடியம்பட்டி ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய
வீரசங்கரி தேவருக்கு சரி கட்டு காவலி என்று அவருக்கு நான் சொந்தமாக்கி இந்த பட்டயத்தை நான் அவருக்கு பரிசாக அளிக்கிறேன் அளிக்கிறேன் என்று வடமலையப்ப பிள்ளை கையெழுத்து போட்டு சரி வீரசங்கரி தேவர் கையில கொடுத்துட்டார். ஆமா ஐயா, உங்களை மாதிரி ஒரு தலைவரை நாங்க பார்க்க முடியாது பார்க்க முடியாது. அப்ப நான் வர்றேன் அப்படின்னு செம்பு பட்டயத்தை வாங்கிட்டு சரி வீரசங்கரி தேவர் நேர தடியம்பட்டி போறார். ஆமா வடமலையப்ப பிள்ளை சரி நெல்லையப்பர் கோயில் போறார் போறாரு. உடனே சிலது காலங்கள் கடந்தது. வீரசங்கரி தேவருக்கு இறைவனுடைய கிருபையாலே அழகான குழந்தைகள் ரெண்டு பேர்கள் பிறந்தார்கள். என்ன பிறந்தார்கள் தெரியுமா அம்மா? சரி அழகான பிள்ளை, இறைவனுடைய கிருபையாலே ஒரே ஆண் குழந்தை. சரி ஆசைக்கு ஒரு ஆணு, அருமைக்கு ஒரு பெண்ணு. பெண்ணு யாரு? வீரசங்கரி தேவருக்கு. சரி அதாவது அருமை ஆண் மகனுக்கு சொக்கலிங்க தேவர் என்று பெயர் கொடுத்தார். சரி அழகான பெண் குழந்தைக்கு அந்த வீரசங்கரி தேவர் மகனுக்கு சரி பூலம்மாள் என்று பெயர் கொடுத்தார். ஆமா அப்படி பெயர் கொடுத்த